நண்பா வணக்கம். வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், எப்படி போயிட்டு சொல்லுங்க. இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு, சொல்லுங்க. சரி, இப்ப வந்து பார்த்தோம்னா அந்த 144 தடை இங்க வந்து இருக்குது, சரி, நாடு ஃபுல்லா இருக்குது. இந்த டைத்துல வந்து ஃபினான்சியல் எமர்ஜென்சியை பத்தி கேட்கலான்னு பண்ணேன். நிதி நெருக்கடி. நிதி நெருக்கடி. இந்த நிதி நெருக்கடின்றது இதுவரைக்கும் இந்தியாவில வந்து அனௌன்ஸ் பண்ணது கிடையாது. ஆனா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இதுக்கான சரத்து ஒண்ணு இருக்கு, அது வந்து 360வது சரத்துல இந்த நிதி நெருக்கடியை பத்தி சொல்லியிருக்காங்க. 1991 ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் போது இந்த ஃபினான்சியல் எமர்ஜென்சி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அன்னைக்கு நம்ம நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் நிதி நெருக்கடி கொண்டு வராம உலக நாடுகளோட கடன் வாங்கி நம்ம பணத்தோட மதிப்பை குறைச்சு வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கினா நம்ம அன்னைக்கு வந்து பொருளாதார நிலைமையில மீண்டு இன்னைக்கு வந்து ஃபாரின் கரன்சி ரிசர்வ்ஸ்ல வந்து நம்ம வந்து 4வது இடத்துல இருக்கிறோம், அவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கோம். அது மாதிரி நம்ம இந்த வாட்டி நிதி நெருக்கடி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நிதி நெருக்கடினா என்னன்னு கேட்டு சொல்லிக்கிறேன். சரத்து 360 தான் நிதி நெருக்கடி பத்தி பேசுது. ஆமா, நிதி நெருக்கடி யாரு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த நிதி நெருக்கடிய கொண்டு வந்தாங்கன்னா என்ன ஆகும்னா, அரசு ஊழியர்களின் சம்பளத்தை வந்து குறைக்கலாம். யாரு வக்கீல், இன்க்ளூடிங் இவருடைய வக்கீல் நம்ம நீதிபதியோட சம்பளத்தையும் குறைக்கலாம், அந்த அளவுக்கு அதிகாரங்கள் இருக்கு. இதுல வந்து இது இப்ப ஜனாதிபதியோட சம்பளம் குறையுமா? ஜனாதிபதியோட சம்பளம் குறையுமான்றது தெரியல, அதுக்கு படிச்சோம்னா சொல்றேன். அனைத்து அதிகாரிகளும் ஜனாதிபதி சம்பளம் குறையுமான்னு தெரியல எனக்கு. சரி, ஏன்னா சம்பளம் குறையும் போது ஜனாதிபதியோட நம்ம சரியான சம்பளமும் குறையணும், ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலான இதுல தானே இருப்பாங்க கிட்டத்தட்ட. கிட்டத்தட்ட தான், சரி சரிதான். அது பத்தி சரியா சரியா தெரியாம சொல்லக்கூடாது. சரி, அரசு ஊழியர்களின் சம்பளம் குறையும் என்ன படிச்சிருக்கேன். அதே மாதிரி மாநிலங்களுக்கு கூடிய நிதி பகிர்வும் குறையும் சொல்லுவாங்க. டிமாண்டையும் வந்து கம்மி பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி மாநில அரசாங்கம் சட்டமன்றத்துல உள்ள பில்ல மசோதாவை, நிதி மசோதாவை மத்திய அரசுக்கு செல்லப்படும். அதாவது மாநில அரசோட நிதியும் குறைக்கிறதுக்கு அதிகாரம் இந்த ஃபினான்சியல் எமர்ஜென்சி வந்து கொண்டு வந்தா நடைபெறும். ஆனா இந்த நிலை ஃபினான்சியல் எமர்ஜென்சி கொண்டு வரும் நிலைமை வந்து இந்தியால இப்போதைக்கு இல்ல, கொண்டு வர மாட்டாங்க. கொண்டு வந்தால் அதன் நிலைமைகள் வந்து தாக்கம் வந்து ஏழை எளியவர்களுக்கு வந்து பாதிப்படையாது. அரசு அலுவலகத்தில் உள்ளவர்கள், பெரும் தொழிலாளிகள், அவங்களுக்கு வந்து தான் தாக்கத்தை ஏற்படுத்தும். டாக்ஸஸ் ரேட்டை வந்து குறைப்பாங்க, கூட்டவோ குறைக்க வாய்ப்புகள் இருக்கு. உலக பொருளாதாரத்துல எல்லா நாட்டிலுமே வந்து நிதி நெருக்கடி கொண்டு வந்தா இந்தியா கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து ஒரு மூடப்பட்ட பொருளாதாரம் கிடையாது, க்ளோஸ்டு எக்கானமி கிடையாது, ஓபன் எக்கானமி. அதனால பெரும்பாலும் வந்து நிதி நெருக்கடி தான் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா நிதி நெருக்கடி கொண்டு வந்தாலும் இங்க உள்ள பங்கு சந்தையில வந்து வீழ்ச்சி அடைஞ்சிரும், இதனால இந்தியா பொருளாதாரம் மேலும் வீழ்ச்சி அடையும், கொண்டு வர மாட்டாங்க. சரி, இப்ப நம்ம எதுக்காக அதை பத்தி கேக்குறோம் அப்படின்னா, அது வந்து இப்ப நிறைய இது வந்து முடக்கப்பட்டிருக்கு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒர்க் பண்ணல, ஒர்க் ஆகல, அதனால வந்து வருவாய் இப்ப வந்து குறைஞ்சிருக்கும். இத வந்து எப்படி சமாளிப்பாங்க, இதெல்லாம் எப்படி இருக்கும்? அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது பணத்துடன், அதாவது பொருளாக பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வந்து கடன்கள், அதை கடன்கள் தருவாங்க. அதே மாதிரி வட்டி குறைப்பு செய்வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து அனௌன்ஸ் பண்ற மாதிரி வந்து கடன் கட்டுறது வந்து 3 தள்ளி வைப்பாங்க. வெளியிட போறவங்களுக்கு வந்து பணம் போறதுக்கு வந்து அதிக அளவு வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி டிமாண்ட கிரியேட் பண்ணுவாங்க அதிக அளவு. மக்கள்கிட்ட வந்து அதிக அளவு பணம் பொழப்பு இருக்கணும்னு சொல்லி மக்கள்கிட்ட அதிக அளவு காசு கொடுப்பாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அரசால வந்து 2 சம்பளம் கொடுத்துருக்காங்க. மக்கள்கிட்ட பணம் அதிக அளவு புழங்க என்ன ஆகுன்னா, மக்களோட தேவை அதிகரிக்கும். தேவைகள் அதிகரிக்க
உற்பத்தி பெருகும். உற்பத்தி பெருகுனா நாட்டுல, உற்பத்தி பெருகுனா நாட்டுல வந்து வேலை வாய்ப்புகள் பெருகும். இதன் மூலமா ஒரு பொருளாதார சுழற்சி ஏற்படும். அந்த பொருளாதார சுழற்சியை எவ்வாறு அரசு கையாளுது அப்படின்றதுதான் முக்கியம். அந்த பொருளாதார சுழற்சியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்து அதை வந்து சரி பண்ணிடலாம். சரி பண்றதுக்கு சில காலகட்டங்கள் ஆகும், ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ ஆறு மாசம் ஆகும். ஆறு மாசம் வரைக்கும் கொஞ்சம் காலகட்டங்கள் வந்து சரி செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவ்வளவுதான். சரி சரி சரி. இப்ப வந்து இப்ப பாத்தீங்கன்னா இபி இது பிஎஃப் பிடிக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சலுகை. அது மாதிரி அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி இது உண்டா? பிஎஃப் திருப்பி சொல்லுங்க. பிஎஃப் வந்து இப்ப வந்து பிஎஃப் வந்து 75% பணத்தை எடுத்துக்கலாம்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. என்ன செய்யணும்னா வந்து வட்டியை குறைப்பு பண்ணணும். வட்டி குறைப்பு பண்ணிருச்சு. அதே மாதிரி இஎம்ஐகளை வந்து தள்ளுபடி பண்ணணும். தள்ளுபடி பண்ணணும்னா அந்த பணத்தை சேகரிக்காம அதையும் காசு செலவு பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்றது ஊக்குவிக்கணும். அரசாங்கிட்ட காசு கிடைக்கும். சேவிங்ஸ் அமௌண்ட் போஸ்ட் சமீபத்துல போஸ்ட் ஆபீஸ்ல இருந்தே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம். குறைக்க கூடாது. சேவிங்ஸ் ரேட்னா வந்து கூட்டணும். அதான் மக்கள் வந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வேற பார்த்தோம்னா ஒரு 7 கம்பெனி கிட்ட, அதாவது முதன் நிலையில இருக்க ஒரு 7 கம்பெனி கிட்ட வந்து எல்லாமே குறைஞ்சிருச்சு. அதோட இன்கம் ஷேர் மார்க்கெட்டோட ரேட்டு எல்லாமே குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. வீழ்ச்சி கிடையாது, உலக பொருளாதாரத்துல ஏற்பட்ட மந்த நிலையின் காரணமாக ஏற்பட்ட வீழ்ச்சி. இந்த வீழ்ச்சியை வந்து இப்ப ஒரு 2-3 மாதத்துல சரியாயிரும். நம்ம இந்தியா பொருளாதாரத்தை, நம்ம பொருளாதாரத்தை வந்து மீட்கிறது நமக்கு தேவையான ஒரு நம்மளே உற்பத்தி செய்யற அளவுக்கு வச்சிருந்தா நம்ம வந்து நம்ம பொருளாதாரத்தை நம்ம மீட்டு எடுத்துடலாம். அப்புறம் வந்து மாரட்டோரியம் என்ன? மாரட்டோரியமா? மாரட்டோரியம் மாரட்டோரியம் அப்படின்னா ஒரு தங்குளிப்பு தொகை. இந்த ஒரு அரசாங்கம் வந்து சலுகை மாதிரி கொடுக்கறது பேர் மாரட்டோரியம் அமௌண்ட்னு சொல்லுவாங்க. சரி சரி. அப்ப வந்து இப்போதைக்கு இந்த குடியரசுத் தலைவர் தான் அவர் சொன்னாரு, யாரோட பிறந்ததுன்னா பிரதமர் மற்றும் கேபினெட் மினிஸ்டர். கேபினெட்டோடைய ரெசல்யூஷன்ல தான் வந்து ஃபினான்சியல் எமர்ஜென்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரு. இது பொதுவாக இந்த ஃபினான்சியல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ண உடனே பார்லிமெண்ட்ல வந்து இதை வந்து ஒப்புகை பெறணும். ஒப்புகைப்பட்டாதான் வந்து ஃபினான்சியல் எமர்ஜென்சி நீடிக்கும். அதே மாதிரி ஃபினான்சியல் எமர்ஜென்சி ரிமூவ் பண்றதுக்கு பார்லிமெண்ட்ல ஒப்புகை பண்ணணும் அவசியம் கிடையாது. எமர்ஜென்சி ஸ்டேட் எமர்ஜென்சி இதைப்பதான் பிரசிடென்ட் ரூல் சொல்லுவாங்க. அதே மாதிரி இதை வந்து ஒரு 1 மாசத்துக்குள்ள பார்லிமெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணி ஆகணும். நம்ம அரசியலமைப்புல 3 மாசமோ 6 மாசம் சொல்ல குறிப்பிட்ட காலம்ன்றது ப்ரிஸ்கிரைப் பண்ணல. நம்ம தேசிய எமர்ஜென்சி மாதிரி, நேஷனல் எமர்ஜென்சி மாதிரி இத்தனை மாசம்ன்றத ப்ரிஸ்கிரைப் பண்ணல. அதான் இதோட ஒரு இது தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கறதுக்காண்டி கேட்டேன். அது மட்டும் இல்லாம நம்ம அது நம்ம இதை வந்து சேனல்ல இதை வந்து போட்டோம்னா நம்மளுடைய நண்பர்கள் இவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. நன்றி.